Hello students and YouTube viewers. நாம இப்ப இங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த போர்டு Lenovo 4125. இது பார்ட் நம்பர் பாத்தீங்கன்னா LAE971P. ஓகே, DDR4 ஸ்லாட்டோட வர்றது. இந்த போர்டில் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, மதர் போர்டு பவர் ஆன் ஆகுது, டிஸ்பிளே வரல. ஸோ இது பேசிக்காக வந்து பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் சில வோல்டேஜஸ் இருக்கும். அந்த வோல்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா, சி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரியா, இது ஆர்டிசி விசிசி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ண வேண்டிய ஒரு வோல்டேஜ். எனக்கு டிசி ஆம்பியரில் இப்போ 0.024 எடுக்குது, அதை சொல்லிடுறேன். அண்ட் இந்த போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது 3.3 வோல்ட்டு காயில். இந்த 3.3 வோல்ட்டு காயிலில் வர்றது 5 வோல்ட்டு S5. அதே மாதிரி 3.3 வோல்ட்டு இந்த கெப்பாசிட்டரில் வருது, இது LDO. ஓகே, இது LDO, இது S5. அதே மாதிரி 5 வோல்ட்டு செக்ஷனில் இது LDO, கெப்பாசிட்டரில் வர இது LDO, அண்ட் இது S5. ஸோ இந்த ரெண்டு ரெகுலேட்டரும் நல்லா தான் ஒர்க் பண்ணுது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது ரெண்டு வோல்டேஜ் பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் பார்த்துருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சி இந்த இடத்துல ஒரு 1.8 வோல்ட் வெளில வரும். எஸ், 1.8 வோல்ட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த ரெகுலேட்டர்லேருந்து வெளியில் வரணும், சரியா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 0.9 வோல்ட்டு. இந்த 0.9 வோல்ட்டு இந்த 19 வோல்ட்டு எடுத்து இங்கே இருக்கிற இந்த ஐசிக்கு கொடுத்து, இந்த ஐசியிலேருந்து இந்த 0.9 வோல்ட் எடுப்பாங்க. இந்த மதர் போர்டில் இந்த ஐசி, இந்த வோல்டேஜ் மிஸ்ஸிங். இது நார்மலாக இந்த போர்டில் மாத்திரம் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த 4125 இந்த ப்ராப்ளம் வரும். ஓகேவா, அதாவது இந்த செக்ஷன். இது ஒருவேளை நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற வோல்டேஜ் இங்கே போகும், 0.95 வோல்ட்டு இங்கே போகும். இந்த 0.95 வோல்ட்டுக்கு அவன் என்ன பேர் வைப்பான் அப்படின்னா, ஆல்வேஸ் வோல்டேஜ்னு வைப்பான். இந்த ஆல்வேஸ் வோல்டேஜை என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த இடத்துல கொடுப்பான். ஆக்சுவலி வேறு ஒரு மதர் போர்டில் இது வரும், குட் ஒர்க்கிங் மதர் போர்டில் இது வெளில வரும். இந்த வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே போகும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கமாக நிற்கிற வோல்டேஜ் இந்த பக்கமாக ரன்னாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வோல்டேஜ் என்னுடைய AMD ப்ராசஸருக்கு போகும். இதுதான் வந்து பார்த்து. ஆனால் இந்த மதர் போர்டில் என்ன ஆகுது அப்படின்னா, 1.8 வோல்ட் எனக்கு ஜென்ரேட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 வோல்ட்டு ஜென்ரேட் ஆகுது, 3.3 வோல்ட்டு ஜென்ரேட் ஆகுது, பட் என்னுடைய 0.95 வோல்ட்டு மாத்திரம் ஜென்ரேட் ஆகும். இந்த ஐசியை கொஞ்சம் நல்லா நீங்கள் டீப்பாக ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி இந்த ஐசி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. ஓகேவா, அவ்வளோ ஒன்றும் குட்டாக தெரியல இந்த ஐசி. ஸோ இந்த மாதிரி ஐசி என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐபி போட்டு க்ளீன் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா, முதல்ல வோல்டேஜ் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியணும், அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்னென்ன வோல்டேஜ் பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் தேவை அப்படிங்கிறது தெரியணும், அதுக்கப்புறமா தான் நீங்கள் எந்த வோல்டேஜ் டவுனில் இருக்குது அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ண முடியும். நல்ல குவாலிட்டியான இண்டஸ்ட்ரி ஐபி போட்டு க்ளீன் பண்ணோம், லோக்கல் ஐபிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். இது பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா, தென் வேறு வழியே கிடையாது, நம்ம இந்த ரெகுலேட்டரை மாற்றி தான். இது ஒரு ட்ரை சால்வரிங் இருந்ததுன்னா சால்வ் ஆகக்கூடிய டைப், அவ்வளோதான். இது வந்து சொல்யூஷன்லாம் கிடையாது இப்போ நம்ம பண்ணுறது. ஓகேவா, நிச்சயமாக சொல்யூஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ட்ரை சால்வரிங் இருந்ததுன்னா இப்போ சால்வ் ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அகைன் நம்ம சப்ளை கொடுத்து பார்க்கலாம். சப்ளை கொடுத்து பார்த்துட்டு 0.95 வோல்ட் வந்ததுன்னா போர்டு ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஒருவேளை சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டில் 0.9 வோல்ட் வரல அப்படின்னா தென் நம்ம இந்த ரெகுலேட்டரை மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? இப்போவே நான் ரெகுலேட்டரை மாற்றிருக்கணும், அதான் உண்மை. இப்போ நான் எடுக்கிறதே தப்பான ஒரு ஆக்ஷன் தான். பட் இருந்தாலும் சம் மதர் போர்ட்ஸ், சில மதர் போர்ட்ஸ் என்ன ஆகும்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது சால்வ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபங்கஸ் தானே அது, ஒரு பேர்ன்ட்டு அல்லது ட்ராக் கட் ஆகிருக்கிற மாதிரி அந்த ரெகுலேட்டர் வந்து ஹை டெம்பரேச்சரை டச் பண்ணிச்சுன்னா இம்மிடியட்டாக மாற்றிடலாம், ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு மாய்ஸ்சர் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த மாய்ஸ்சரை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துல கன்று காமிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நோ, சேம் அகெயின், 5 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு. ஆனால் எனக்கு இந்த காயிலில் எந்த வோல்டேஜும் கிடையாது. 1.8 வோல்ட்டு, பர்ஃபெக்ட், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? எனக்கு இந்த காயிலில் வோல்டேஜ் கிடையாது. இப்போ நமக்கு வேறு வழியே கிடையாது, இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா? எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது பாருங்க. நம்ம இங்கே இருக்கிற இந்த ஐசியை தான் மாற்ற போகிறோம். சரியா? Now, இந்த போர்டு நாட் ஒர்க்கிங் மதர் போர்டு, நான் இந்த போர்டில் இருந்து இந்த ஐசியை ரிமூவ் ஓகே. ஸோ ஐசி இப்போ மவுண்ட் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு இதுக்கு ப்ராப்பராக உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஜாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு 19 வோல்ட் சப்ளை போகுதா அதை பார்த்துருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? எதுக்காக நான் பார்க்காம அவசரத்தில் பண்ணேன் அப்படின்னா, இது தவறு தான், நான் உங்களுக்கு காமிச்சிருக்கணும். எதுக்காக பார்க்காம பண்ணேன் அப்படின்னா, 19 வோல்ட் போர்டில் ப்ராப்பராக இருக்குது, அதனால தான் 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு வெளில வருது.
இந்த ரெகுலேட்டருக்கு எந்த 19 வோல்ட் உள்ளே வருதோ அதே 19 வோல்ட் தான் 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் ரெகுலேட்டர் ஐசிக்கும் போகுது. அந்த இடம் நல்லா ஒர்க் பண்ணுறதுனால தான் நான் அதை பார்க்கல. இஷ்யூலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும்போது அதை பார்க்குறது அப்படிங்கிறது பெட்டர். ஓகே, இப்போ இது ப்ராப்பராக செட் ஆகிருந்ததுன்னா இப்போ நமக்கு 0.95 வோல்ட் வெளில வரணும். பார்ப்போம் வோல்டேஜ் நமக்கு டவுனில் இருந்தது இப்போது ரெசியூம் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜீரோ பாயிண்ட் 0.95 வோல்ட். ஓகேவா, ஃபால்ட்டி காம்பனண்ட்டு எஸ் இந்த பாருங்கள், இது தான் ஃபால்ட்டி காம்பனண்ட், தெரியுதா? இது ஃபால்ட்டி. ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட்டை இப்போ நம்ம வேறு போர்டிலேருந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரீப்ளேஸ் பண்ண உடனே இங்கே 0.95 வருது, இப்போது 1.8 அதுவும் வருது, 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு அதுவும் வருது. நோ எஸ் எல்லாமே வருது இல்லையா. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேம் போட்டுட்டு ஓகே ரேம் போட்டுட்டு ஹீட் சிங் போட்டுட்டு எல்விடிஎஸ் கேபிள் போட்டுட்டு ஓகே போர்டை ஆன் பண்ணுவோம். போர்டு ஆன் ஆயிடுச்சு, டிஸ்பிளே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். சவுண்டு கேட்குதா? டிசி சப்ளை சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஓகேவா, சரி நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வேணுனாலும் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. நான் எப்பவுமே இந்த மாதிரி ப்ரோக்கன் இமேஜ் தான் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, டெஸ்டிங் பர்பஸுக்கு தானே, அதனால் நம்மக்கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட் வர்றதுக்கு எதுக்கு வேணாலும் எதை வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த போர்டு ப்ராப்பர் டிஸ்பிளே கொடுக்குது. அகைன் ஒரு தடவை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதை மாற்றிருக்கோம் அப்படின்னா சி இந்த இடத்துல இருக்கிற இது ரீப்ளேஸ் பண்ண ஐசி எங்கே இருக்குது இதோ பாருங்கள் இது. ஓகே, ஸோ ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் எங்கெங்கே வரணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, 4 விதமான வோல்டேஜ் ஆர்டிசி இல்லாமல். ஓகே, ஆர்டிசி இல்லாமல் 4 விதமான வோல்டேஜ், ஒன்று 3.3 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 0.95 வோல்ட்டு, அது எல்லாமே சார்ஜ் வோல்டேஜஸ் அதெல்லாம் விட்டுடலாம். ஓகேவா, 1.8 வோல்ட்டு இந்த வோல்டேஜஸ்ஸு மேண்டட்டரி இந்த கவர்மெண்ட் லெனோவா 4125ல. ஓகேவா, இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஒன்று இது ப்ராப்ளம் ஆகுது அல்லைனா இது ப்ராப்ளம் ஆகுது. இது அவுட்புட்டில் இன் ஷார்ட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ணுறது கஷ்டம். ஆக்சுவலி இந்த மதர் போர்டு அதுக்காக தான் ரிஜெக்ட் ஆச்சு. ஓகேவா, அவுட்புட்டில் இன் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா தட் இஸ் கனெக்டட் வித் எஸ்ஓசி, ஏஎம்டியோட டைரெக்டாக கனெக்டடாக இருக்கிறதுனால அது ரிசல்ட் தரதில்லை. பட் இது ஈஸி, இது ஈஸி. இந்த காயில் ஷார்ட்டில் இருக்கக்கூடாது, இந்த காயில் ஷார்ட்டில் இருந்ததுன்னா இதை ரிமூவ் பண்ணுங்கள். இந்த காயில் ஷார்ட்டில் இருந்ததுன்னா இதை ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ரைட், இப்போ நான் போர்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. போர்டு ஆன் ஆயிடுச்சு. ஓகே, போர்டு ஆன் ஆயிடுச்சு. ஸோ டிசிஎம் பேர் பாருங்க, அண்ட் எனக்கு பேக் லைட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் சரியா. எப்போவுமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்கனே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, குட் மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பேக் லைட் நமக்கு வந்தால் போதும். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஓகே, எப்போவுமே நம்ம ஒரு கேஸ் முடிக்கும்போது அதுக்கு பின்னாடி என்ன தியரி லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த போர்டுக்கு ஸ்கிமேட்டிக் கிடையாது, ஸோ ப்ராக்டிக்கல் நீங்கள் நிறைய பண்ணும்போது மட்டும்தான் இந்த போர்டு புரியும் சரியா. சி இது சென்சிங் ரெசிஸ்டர், சென்சிங் ரெசிஸ்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த போர்டில். சி
இதுதான் வி இன் லைன், இதுதான் சென்சிங் ரெசிஸ்டர். இந்த இடத்துல பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் சென்சிங் ரெசிஸ்டர் ஃபார் டிசி லைன், இது சென்சிங் ரெசிஸ்டர் ஃபார் பேட்டரி லைன், சரியா? ஸோ இந்த ரெசிஸ்டர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா 19 வோல்ட்டு கீழே இறங்கும். அப்படின்னா இது பவர் சோர்ஸ் 1, இது பவர் சோர்ஸ் 2, பேட்டரி பேக் இது, அண்ட் இது என்னுடைய அடாப்டர். ஓகேவா, இந்த வோல்டேஜ் இந்த மாதிரி வரும், இந்த வோல்டேஜ் இந்த மாதிரி வரும். ஸோ 19 வோல்ட் இந்த மாதிரி கீழே இறங்கும். இது வி இன் லைன். இந்த லைன் பல இடங்களுக்கு போகும், போர்டில் பல இடங்களுக்கு போகும். நம்ம மெயினாக பார்க்குறது மட்டும் ஷார்ட்டாக பார்ப்போம், சரியா? என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வோல்டேஜ் 5 வோல்ட் ரெகுலேட்டருக்கு போகும், 3 வோல்ட் ரெகுலேட்டருக்கு போகும். 5 வோல்ட் ரெகுலேட்டருக்கு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எல்டிஓ 5 வோல்ட்டு வெளில வந்துடும். அதே மாதிரி காயிலில் ஒரு 5 வோல்ட்டு வெளில வரும். 3 வோல்ட் ரெகுலேட்டருக்கு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 வோல்ட்டு அவுட்புட் வெளில வந்துடும். அதே மாதிரி காயிலில் ஒரு 3 வோல்ட்டு வெளில வரும். ஸோ இந்த வோல்டேஜுக்கு போகிற இந்த வோல்டேஜுக்கு பேர் எல்டிஓ, இதுக்கு பேர் ஆல்வேஸ். அதே மாதிரி இது எல்டிஓ, இது ஆல்வேஸ். லோ கரண்ட்டு ஹை கரண்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, சேம் 19 வோல்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெகுலேட்டருக்கு போகும், நம்ம இதை தான் மாற்றிருக்கோம். ஓகேவா, இந்த ரெகுலேட்டர், இந்த ரெகுலேட்டர், இந்த ரெகுலேட்டர், இது மூணுமே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா காயிலோட கனெக்டடாக இருக்கும். காயிலோட கனெக்டடாக இருக்குன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பர் மாஸ்ஃபெட் லோயர் மாஸ்ஃபெட் கண்டிப்பாக இருக்குது. இந்த மூணு ரெகுலேட்டர்லேயும் அப்பர் அண்டு லோயர் எங்கே வரும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார வரும், இன்டெகிரேட்டட் அப்பர் லோயர். ஓகேவா, இந்த அப்பர் லோயர் வேலை பண்ணி வெளியில் வர வோல்டேஜை தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, காயிலில் பார்க்குறீங்க. ஓகேவா, காயிலில் பார்க்குறது. ஸோ 19 வோல்ட்டு உள்ளே போகிற மாதிரி தெரியுது இல்லையா, அந்த 19 வோல்ட் ஐசிக்கு மாத்திரம் போகாது, உள்ளுக்குள்ளார இருக்கிற அப்பருக்கும் சப்ளையாக போகும். நார்மலாக அப்பர் லோயர் வெளியில் இருக்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோம், சி இது என்னுடைய ரேம் ரெகுலேட்டர், இந்த ரேம் ரெகுலேட்டரோட அப்பர் லோயர் உள்ளுக்குள்ளார இருக்குன்னா தென் வெளியில் எனக்கு அப்பர் லோயர் இருக்கக்கூடாது, கரெக்டாக? இன்டெகிரேட்டட் அப்பர் லோயர்னால் வெளியில் இருக்கக்கூடாது. இதுக்கு அப்பர் லோயர் வெளியில் தான் இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த இடத்த நான் இப்படி பிடிச்சிக்கிட்டு திருப்பேன், இதுதான் அப்பர் அண்டு லோயர் மாஸ்ஃபெட். ஓகேவா, ஆனால் இதனுடைய அப்பர் அண்டு லோயர் பார்த்தீங்க அப்படின்னா, சி திஸ் இஸ் யுவர் 5 வோல்ட் ரெகுலேட்டர், இது 5 வோல்ட் ரெகுலேட்டர், இது 3 வோல்ட் ரெகுலேட்டர். இந்த ரெண்டு இடத்துக்கும் அப்படியே பின்னாடி திருப்பி பார்க்குற பாருங்கள், நத்திங், ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்டெகிரேட்டட் நியூ ஜென்ரேஷன் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் இது. ஓகேவா, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இதோட ஒர்க்கிங் கான்செப்ட், 19 வோல்ட் போகுது இல்லையா, இந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்ஒய் எனேபிள் ஐஓ கண்ட்ரோலர்லேருந்து. நார்மலாக இந்த 19 வோல்ட் உள்ளே போன உடனே 5 வோல்ட் 3.3 வோல்ட் வந்துடும், மறுபடியும் இந்த இடத்துல ஐஓ கண்ட்ரோலர் இருக்கும். அந்த ஐஓ கண்ட்ரோலருக்கு இந்த 3.3 வோல்ட்டு எல்டிஓ போகும், சார்ஜர் ஐசி வேலை பண்ணி நிறைய சிக்னல்ஸ்லாம் வரும். அது இந்த நோட்ஸில் கொடுக்க முடியாது. ஓகேவா, நிறைய சிக்னல்ஸ் வரும். வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஈஸி ஆன் அல்லது எஸ்ஃபை ஆன் வந்ததுக்கப்புறமா காயில் வோல்டேஜ் ரெண்டும் வெளில வரும். ஒரு 5 வோல்ட்டு ஒரு 3 வோல்ட்டு காயில் வோல்டேஜ் வெளில வரும். ஓகே, இந்த 3 வோல்ட்டு இந்த 3 வோல்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கொடுத்துட்றோம் 1.8 வோல்ட்டுக்கு. ஸோ இந்த 3 வோல்ட்டு தான் இதுக்கு இன்புட்டு, இந்த ரெகுலேட்டர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணும். இந்த 3 வோல்ட்டை என்னவா பண்ணும், 1.8 வோல்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணும். நமக்கு இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது மட்டும் டவுன். ஓகேவா, இப்போ நம்ம இதை மாற்றிருக்கோம், மாற்றினதுக்கப்புறமா இப்போ இது ரெண்டுத்துக்கும் எனேபிள் வருது இல்லையா, அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் எனேபிள் போகணும். இப்போ இந்த எனேபிள் எப்படி இருப்பாங்க, எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, எப்போ இந்த கம்ப்யூட்டரில் இந்த ரெண்டு வோல்டேஜும் பவர் குட்டு ஸ்டேபிளாக இருக்கோ, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட பவர் குட்டை வச்சு இதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இது நீங்கள் ஃபீட்பேக்கோட ரெசிஸ்டரை எடுத்து விட்டுட்டு பவர் குட்டை டிசேபிள் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இது தெரியும். எப்போ உங்களுடைய 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு வெளியில் வரலையோ, அப்போ உங்களுடைய 1.8 வோல்ட்டு அண்டு 0.95 வோல்ட்டு வெளில வராது. ஸோ தீஸ் டூ ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் வோல்டேஜஸ், இந்த எல்டிஓ வோல்டேஜஸ்ஸு, இது எல்லாமே வந்து ஏபியூக்கு போகிறது தான். ஓகேவா, இது எல்லாமே வந்து இது வந்து நம்மளுடைய நார்மல் லேப்டாப் மாதிரி நீங்கள் பிசிஹெச்சு ஐஓ கண்ட்ரோலர் இருக்கும், பிசிஹெச்சு தனியாக, சிபியூ தனியாக, அந்த மாதிரி இல்லாமல் ஏபியூன்னு வந்துடும் அது. ஓகேவா, ஸோ இது உள்ள தான் வந்து பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இருக்கும். அந்த பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுறது தான் இந்த சர்க்கியூட்ஸ், இந்த வோல்டேஜஸ், இந்த வோல்டேஜஸ். ஸோ எப்போது இந்த ரெண்டு ரெகுலேட்டர் வேலை பண்ண ஆரம்பிக்குதோ, அப்போ தான் இந்த ரெண்டு ரெகுலேட்டரும் வேலை பண்ணும். நமக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா, இது ஃபுல் கரோஷன் ஆக்சுவலி. அதனால் என்னென்னா, இதில் 0 வோல்ட்டு வந்துக்கிட்டு இருந்தது,
வோல்டேஜ் இந்த இடத்துலையும் உங்களுக்கு 5 வோல்ட்டும் 3.3 வோல்ட்டும் வருதுன்னா இந்த வோல்டேஜை செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 10% போகும் உள்ளுக்குள்ளார, ஒரே லைன் தான் அது. ஓகே, அதனால தான் நம்ம இதை நம்ம செக் பண்ண தவறிட்டோம். இருந்தாலும் இது செக் பண்ணணும், சர்வீஸ் பண்ணும்போது இது செக் பண்ணணும். எனக்கு இந்த ரெகுலேட்டரை சுற்றி கரோஷன் இருந்ததுனால நான் டைரெக்டாக மாற்றினேன், அதர்வைஸ் இதை நான் செக் பண்ணணும். இந்த இன்புட்டு உள்ளே போ, இந்த இன்புட்டு இதே மாதிரி தான் இந்த இன்புட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த இன்புட்டு நாட் ஓன்லி ஃபார் த இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ், திஸ் ஆல்சோ கோஸ் டு அப்பர் மாஸ்ஃபெட் இன்சைடு, அப்பர் மாஸ்ஃபெட் இன்சைடு மை ஐசி. இதுதான் என்னவாகுது அப்படின்னா, இந்த 19 வோல்ட் அல்லது 12 வோல்ட் தான் ஸ்டெப் டவுன் ஆகி இந்த பக்கமாக 0.9 வோல்ட்டாக வருது. அதை தான் நம்ம காயிலில் பார்ப்போம். இது வேலை பண்ணணும்னா இது ரெண்டும் வேலை பண்ணி இதோட பவர் குட்டை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல கொடுத்து இதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 19 வோல்ட்டு என்னவாக வரும் அப்படின்னா 0.95 வோல்ட்டாக வரும். அதே மாதிரி இந்த 3.3 வோல்ட்டு ஆல்வேஸு என்னவாக வரும்னா 1.8 வோல்ட்டாக வரும். ஓகேவா, இந்த 4 வோல்டேஜும் மேண்டட்டரி லெனோவா 4125ல. அந்த 4 வோல்டேஜில் 1 வோல்டேஜ் இல்லைன்னா கூட மதர் போர்டு ஆன் ஆகாது. இதை தான் இத்தகி சால்வ் பண்ணியிருக்கோம் பை ரீப்ளேசிங் திஸ். இதுக்கு வந்து ப்ராப்பராக இதோட பார்ட் நம்பர் அல்லது இதனுடைய ஸ்கிமேட்டிக்கோ டேட்டா ஷீட்டோ எதுவுமே இது வரைக்கும் இல்லை. அதனால தான் நேத்திக்கு நம்ம அப்லோட் பண்ணது, இன்னும் கொஞ்ச நாள் அது வந்துடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகேவா, ஸோ எப்போவுமே சர்வீஸ் பண்ணும்போது இது கவர்மெண்ட் டினோட் பண்ணுற அல்லது கொடுக்குற ஒரு லேப்டாப் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. இந்த லேப்டாப்ஸை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, லெனோவோ 4115, 4125. ஒரு நல்ல லேப்டாப்பில் ஒரு குட் ஒர்க்கிங் மதர் போர்டில் முதல்ல நீங்களே ஒரு ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு எடுக்கணும். ஒரு ஒரு பின்னுக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு எடுக்கணும். ஸ்கிமேட்டிக்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு எடுக்கும்போது அந்த ஐசியோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும்னா குட் ஒர்க்கிங் மதர் போர்டில் நீங்களே டேம்பர் பண்ணணும், அதாவது காயில் லிஃப்ட் பண்ணி விடணும். லிஃப்ட் பண்ணி விட்டால் என்ன ஆகுது போர்டு, அதனால் ஒன்றும் ஆகாது, போர்டு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் ஆகாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்களே சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் பண்ணும்போது அது நல்லா புரிய ஆரம்பிக்கும். இந்த போர்டோட சயின்ஸ் வந்து நல்லா புரிய ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன வோல்டேஜு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கணும், என்னென்ன வோல்டேஜ் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா வரணும்னு. இதை யாரும் சொல்லித்தரணும்னு அவசியமே கிடையாது, நீங்களே வந்து ஒரு சின்ன ரெக்கார்டு க்ரியேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ பாய்ஸ், பாய்.